Hi friends, Nikki Krishna Jayanti, Parenka sambar vekapore. Tandira on a parenka and a cut panita, render slicer, Bengayo, Karupilla, Puli Karchada, Elantaira Arke, Enovatikla, Jokaravada Dalchikla, and the Purinjone, Bengayo. கருவேப்பிலை போடணும் நல்ல வாசனையா இருக்கு சாம்பாருக்கு இந்த வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கினாதான் சாம்பார் கெட்டு போகாம இருக்கும் இப்போ தக்காளி பண்ண எப்படி வைக்கிறேன்னு பாருங்க இது துணி பையில போட்டு பிளாஸ்டிக் பையில போட்டோம்னா நல்லா இருக்கும் சோ எல்லாமே நான் சின்ன சின்ன பேக்ல போட்டு இப்படி தான் வச்சிருக்கேன் சின்ன ஃப்ரிட்ஜ்ங்கறனால ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்றது எனக்கு வசதியா இருக்கு ரெண்டு தக்காளி பண்ண போட்டுருக்கேன் பருப்பு வேக வச்சாச்சு 150 கிராம் பருப்பு பரங்காய் முதல்ல போட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் நல்ல முழுகுற அளவுக்கு நல்ல தண்ணி ஊத்துனாதான் நமக்கு சாம்பார் ரொம்ப கெட்டியா இல்லாம தடதடா இருக்கும் நம்ம கொதி வந்து சரியா இருக்கு கடைசில நல்ல கொதி வந்தேனே தீயை குறைச்சு மூடி ஃபுல்லா மூடாம கொஞ்சம் பாஷலா மூடுங்க ஒரு 5 நிமிஷத்துல வெந்துரும் நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு கொத்தி பார்த்தோம்னா பாருங்க பாருங்க சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேக்கறேன் அதல மிளகா மல்லி மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துட்டு நல்ல கொதி வரணும் நல்ல ஹைல வச்சு நல்ல சாம்பார் இந்த மாதிரி நுர வந்து கொதிக்கணும் அப்பதான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும் நல்ல கொதிச்சு ஒரு ஒரு அரை நிமிஷம் நல்ல கொதிக்கணும் புளி சேர்த்துட்டேன் இப்போ புளி நமக்கு தேவையான அளவு புளி சேர்த்தாச்சு நல்ல கிளறி விடுங்க திரும்பவும் அது கொதிக்கணும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம கழுவி வச்ச கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் புளி ரொம்ப கொதிக்கலைன்னா பச்சை வாடை அடிக்கும் ஸோ மிளகாத்தூள் புளி எல்லாமே ஒரு ஒரு ஸ்டெப்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது சேர்க்கணும் அடுத்து கொஞ்சம் தண்ணி பரங்காய் சாம்பார் கெட்டிப்பட்டுடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கும் நல்லா கொஞ்சம் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்